Today we have to see first of all the specimen, that is the format of branch account. Branch account oda or format ah nama paathutu munna video la journal kuduthirundhen illaya, andha journal la eppadi nama ledger ah convert panni podirukkenradha idhula kuduthirukken paarenga. In the books of head office, first in the books of head office indradha nama ledger account la neenga eluthuvinga illaya adhe maadhiri eluthikkanum. Apprama branch account potukkanum. உன்னோட லெஃப்ட் கார்னரில் டிஆர் போட்டிருப்பேன், ரைட் கார்னரில் சிஆர். நம்ம எப்பொழுதுமே ஃபைனல் அக்கௌண்ட்லலாம் ஃபாலோ பண்ணுவோம்லாமா, தட் ஆல்சோ சரியா. இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பர்டிகுலர்ஸ் டூ பேலன்ஸ் பிடி ஓப்பனிங் அசட் சொன்னேன் இல்லையா, அசட் எவ்வளோ இருக்கும், பிரான்ச் அக்கௌண்ட் டெப்டா டு பிரான்ச் அசட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஜேர்னலே பார்த்துருப்போம். அதில் என்னெல்லாம் ஓபின்னு போட்டிருக்கேன், தட் இஸ் ஓப்பனிங் அசட் அப்படின்னு அர்த்தம். ஸ்டாக் இருந்தால் ஸ்டாக்கு, டெப்டாஸ் ஃபர்னிச்சர் பெட்டி கேஷ் இருந்தால் எல்லாத்தையும் கூட்டி அவுட்டர் காலத்தில் இங்கே செகண்ட் காலத்தில் போட்டோம். அடுத்தது குட்ஸ் சென்ட் டு பிரான்ச். அப்புறம் டூ கேஷ் எக்ஸ்பென்சஸ், எதுக்கெல்லாம் வாங்குறோமோ, சேலரி, ரெண்ட்டு, வேஜஸ், இபி, இப்படி எது வந்தாலுமே எல்லாத்தையுமே இங்கே போட்டு இன்னர் காலத்தில் போட்டு ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் போட்டுருவோம். அடுத்தது டூ பேலன்ஸ் சிடி, இது என்னென்னா ஓப்பனிங் பேலன்ஸில் தான் அசட்டை போடுவோம், க்ளோசிங்னா எதை போடுவோம், லயபிலிட்டிஸை போடுவோம் சரியா. ஒரே பேஜ்லேயே அசட்டும் லயபிலிட்டிஸும் லெஃப்ட் சைடே வருது, ஆனால் ஓப்பனிங் பேலன்ஸ் தான் அசட்டு, க்ளோசிங் பேலன்ஸ் லயபிலிட்டிஸ், ஏதாவது கிரெடிட் ஆஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால் போடுவோம் சரியா. அடுத்தது நம்மளுடைய ப்ராஃபிட்டா லாஸான்றத பாரு சரி. இப்போ ரைட் சைடில் பாரு, பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் லயபிலிட்டிஸ். எப்படி லெஃப்ட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸஸ் ஆஃப் அசட் போட்டப்போ இங்கே ஓப்பனிங் பேலன்ஸஸ் ஆஃப் லயபிலிட்டிஸ் எல்ஐஏன்னு கொடுத்துருக்கேன். லயபிலிட்டிஸு கிரெடிட்டாஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஓ பாரியாஸ் கொடுத்துருக்கேன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ரெண்டும் தான் வரும் மோஸ்ட்லி, அதை ரெண்டையும் இங்கே போட்டோம். அப்புறமா பாரு, பை குட் சென்ட் டு பிரான்ச்சு ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன், ஹெட் ஆஃபீஸ்க்கு ஏதாவது வேண்டான்னு நம்ம ரிட்டர்ன் திருப்பி அனுப்புறது, பிரான்ச்சஸ் வந்து திருப்பி அனுப்புறது ஹெட் ஆஃபீஸ்க்கு அந்த இது. அப்புறமா பை கேஷ் இல்லையா, கண்டிப்பாக ரெமிட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லையா, பிரான்ச் வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு கணக்கு கொடுக்கணும், இவ்வளோ கேஷ் சேல்ஸ் ஆகுது, இவ்வளவு கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டாஸ் அப்படின்னு. அதான் பாரு, கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்கேன், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் போட்டிருக்கேண்ணா. அடுத்தது பாரு, பை பேலன்ஸ் கேரி டவுன், இது என்னது, க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் அசட் ஓகேவாமா. ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அசட்டை தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் அங்கே பிரான்ச் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு, அதே மாதிரி முடிக்கும் போதும் பை பேலன்ஸ் கேரி டவுன் உன்னோட ரைட் சைடு வந்துடும், தட் இஸ் த கிரெடிட் சைட். க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் அசட் சிஎல்னா க்ளோசிங்கை மீன் பண்ணுது, பிஎல்ன்றத பேலன்ஸஸை மீன் பண்ணுது அசட். பாரு இங்கேயும் அதே தான், ஸ்டாக்கு, டெட்டா, ஃபர்னிச்சர், பெட்டி கேஷ். இப்போ ரைட் சைடு அதிகமாக இருந்ததுன்னா டு ஜென்ரல் பிஎன்எல் அக்கௌண்ட் இங்கே. சப்போஸ் இந்த லெஃப்ட் சைடு அதிகமாக இருந்தால் இந்த சைடு பை ஜென்ரல் பிஎன்எல்னு வந்துடும், பட் நான் அதை உனக்கு காட்டலை. பட் ஜென்ரல் பிஎன்எல் மோஸ்ட்லி பிரான்ச் வந்து எப்போ தான் ஓப்பன் பண்ணுவோம், ப்ராஃபிட்டாக பிஸ்னஸ் போகும்போது தான் ஓப்பன் பண்ணுவோம், அந்த மீனிங்கில் அதை டூ ஜென்ரல் பிஎன்எல்னு போட்டிருக்கேன். இப்போ ஒரு சம் பார்ப்போம், சம் பார்த்தோம்னா இன்னும் உனக்கு கொஞ்சம் நல்லா புரிஞ்சு சரியா. ஒரு சின்ன சம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாரு. ப்ராப்ளம் நம்பர் ஒன் பாரு, டெல்லி கம்பெனி ஹேஸ் அ பிரான்ச் அட் மதுரை சரியா, ப்ரிப்பேர் த பிரான்ச் அக்கௌண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ஓகேவா. டீட்டெயில்ஸ் பாரு, ஒரு ஆறோ ஏழோ தான் கொடுத்துருக்குறான் பாரு. ஸ்டாக் ஆன் 1/1/2011 10,000, குட் சென்ட் டு பிரான்ச் 50,000, எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த பிரான்ச் 3,000, பிட்டி எக்ஸ்பென்சஸ் 1,000, குட் சோல்டு பை பிரான்ச் 1,00,000, ஸ்டாக் ஆன் 31/12/2011 12,000. அப்போ அது வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கு, இது க்ளோசிங் ஸ்டாக்குன்னு பார்த்த உடனே உனக்கு தெரிஞ்சிருது. இப்போ சொல்யூஷன் போடுவோம் பாரு. இந்த புக்ஸ் ஆஃப் டெல்லி கம்பெனி அப்படின்னு எழுதியிருக்கேன்னா ஹெட் ஆஃபீஸோட நேம் வரணும். அப்புறமா இங்கே பிரான்ச் அக்கௌண்ட், அதாவது மதுரை பிரான்ச் அக்கௌண்ட்னு கூட போட்டுக்கலாம். இந்த பாரு, நம்ம பிரான்ச்சுன்னு மட்டும்தான் நோட் பண்ணியிருக்கேன், பட் நவ் யூ ரைட் மதுரை பிரான்ச் அக்கௌண்ட் சரியாமா. மதுரை பிரான்ச் அக்கௌண்ட்னு கண்டிப்பாக போடணும். அப்புறமா எப்பொழுதும் போல் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் போட்டுக்கோ. இப்போ அதே தான், ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன். நம்ம ஃபார்மேட்டை பாரு, டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன், ஓப்பனிங் பேலன்ஸஸ் என்ன அசட்ஸ்லாம் இருக்குதோ அதெல்லாமே போடணும்.
இங்கே நம்மளுக்கு ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது நம்ம சம்பளம். அதனால் நான் ஸ்டாக் மட்டும் டைரெக்டாக என்ன பண்ணிட்டேன், அவுட்ரு காலத்திலேயே போட்டேன். அப்புறம் குட் சென்ட் டு பிரான்ச் இருக்காமல் 50,000 போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்தது என்ன போட்டிருக்கேன் பாரு, டூ கேஷ். என்னதுக்கெலாம் எக்ஸ்பென்சஸ், அது சேலரியோ ஏதோ ஒரு எக்ஸ்பென்சஸ், பிடி எக்ஸ்பென்சஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி 4,000 போடுறேன். இந்த சைடு இவ்வளோ தான் வரும், 10,000, 50,000, 4,000. ஓகேவா? இப்போ ரைட் சைடு வா. அங்கே ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டில் என்ன பார்த்தோம், க்ளோசிங் பேலன்சஸ் ஆஃப் லைபிலிட்டிஸ் இல்லையா, அது எதுவும் இல்லை, அதனால நம்ம விட்டுட்டோம். இப்போ பை கேஷ் ரெமிட்டன்ஸ் என்ன தான் இருக்குது, குட் சோல்டு பை பிரான்ச் அப்படின்னு சம்பளம் இருக்குது, அதுதான் கேஷ் சேல்ஸை நம்ம அசியூம் பண்ணி 1,00,000 போடுறோம். அதுக்கப்புறம் பை பேலன்ஸ் சிடி, ஸ்டாக் எவ்வளவுமா இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் 12,000. அப்போ 1,12,000 இருந்து நம்ம இங்கே இருக்கிற 64,000 லெஸ் பண்ணுனா ப்ராஃபிட் எவ்வளோ வருது, 48,000. ஓகேவாமா, புரியுதா? அதாவது இது வந்து ரொம்ப சின்ன சம், டெப்டாஸ் இல்லை, ஃபர்னிச்சர் இல்லை, அப்புறமா குட்ஸ் ரிட்டர்ன் எதுவுமே பண்ணலை, சரியா? ரொம்ப வெரி வெரி ஸ்மால் சம். ஆனால் இந்த சமமே 5 மார்க்ஸுக்கு உனக்கு கேட்கலாம், 8 மார்க்ஸுக்கு தான் கொஞ்சம் பெரிய சம்மாக கொடுப்போம். 5 மார்க்ஸுக்கு இது நம்ம யூனிவர்சிட்டி ப்ராப்ளம் இன் 2014 ப்ராப்ளம் தான், சரியா? அதை தான் எடுத்தே உனக்கு நான் கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளோ வருது, 48,000, சரியா? இப்படியும் கொடுப்போம். இந்த குட்ஸ் சோல்டு பை பிரான்ச் 1,00,000ன்றத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அசியூம், வி ஹாவ் டு அசியூம் ஆல் தி ஒன் இஸ் கேஷ் சேல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம், சரியா? சிலப்போ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறக்காண்டி கேஷ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ் அப்படி கூட கொடுத்துருப்போம். அப்போது யூ ஹாவ் டு கன்சிடர் ஒன்லி த கேஷ் சேல்ஸ், அப்போ தான் நம்ம கேஷே கொடுத்துருப்போம் இல்லையா. கிரெடிட் சேல்ஸ் ஆகிருந்தா அந்த அமௌண்ட்டை நீ எடுக்கக்கூடாது, சரியா? கேஷ் சேல்ஸை அப்படியே போட்டு. ஓகேவாம்மா, புரியுதா? சரி, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.